போடணும்னு நினைச்சேன். இல்ல ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் கரெக்டர் வச்சு ஒரு டேக் பண்ணுவோம். அப்புறம் ஆளே இல்லாம ஒரு டேக் பண்ணுவோம். அப்புறம் வந்து நாங்க இல்லாம ஒரு தடவை ரோல் பண்ணுவாங்க. என்டையர் சீக்வென்ஸும் அதே டைமிங்ல. இல்ல டைரக்டருக்கு அது ஒரு பெரிய தவ மாதிரி ஆயி போச்சு இல்லங்க. ஆனாலுமே அவர் அது அது சோர்ற மாதிரியே தெரியலையா? இல்ல அது அவருக்கு சம்டைம்ஸ் அந்த இதெல்லாம் வரும்பொழுது நாங்கள் எல்லாரும் எனக்கு இதாக இருக்கும்போது அவர் ஒரு வரியில் வந்துடுவோம் வந்துடுவோம் இது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அதோட டீசர் எடுத்து பார்த்துப்போம். எப்பயாவது வந்து இது பண்ணால் ரஃப் வெர்ஷன் தான் வச்சுருக்கோம். அது ஒன்று ஏதோ ஒன்று முயற்சி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பேன் இண்டியான்ற வார்த்தை வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு முயற்சி அந்த மாதிரி ஒன்று எடுத்துருக்கோன்றது. இது ஒரு ரிலே ரேஸ் மாதிரி தான் பார்க்குறேன். ஒரு ஒருத்தரும் ஒருத்தர்ட்டேருந்து இதை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன இது ஓட போகிறோன்றதான் நான் பார்த்துட்ருக்கேன் நான். இல்லை அந்த ட்ரீம் பற்றி நீங்கள் பேசுகிறப்போ நமக்கும் கொஞ்சம் கண் விரியுது. ஓகே ஓகே. எப்போ வரும் சிவா? பேசிக் ஸ்க்ராட்ச் சிஜி ஒர்க்ஸ் பண்ணிட்டோம். அது ஏன் அதாவது மற்ற எல்லா வேலைகளுமே முடிஞ்சிருச்சு. சிஜி குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்கும். இல்லைன்னா ஏன்னா அது அதை சுற்றி தான் அந்த ப்ராஜெக்டே இருக்காது. அண்ட் அந்த அந்த எல்லாமே முழுக்க முழுக்க நம்ம ஊரில் சென்னையில் பண்ணப்படுற படம் அது சிஜி எல்லாமே அது. ஸோ அதனால் அதை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணணுன்றது தான். அது டெஃபினட்டாக நமக்கு இன்னும் நிறையா நம்ம லோக்கல் மேடு படம். ஆமாம்மா, பீயிங் லோக்கல் இஸ் குளோபல்ன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஏன்னா சினிமாட்டோகிராஃபர் நம்ம ஊர், டைரக்டர் நம்ம ஊர், சிஜி டீம் நம்ம ஊர், சூப்பர்வைசர் எல்லாமே நம்ம ஊர், ஸ்டண்ட் அன்பறிவு பண்ணியிருக்காரு எல்லாமே நம்ம ஊர் ஆட்கள் தான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ இதனுடைய அவுட் என்னவா காட்டும்? ஸோ இதை வச்சு நம்ம வந்து இது வந்து 100 கோடி 150 கோடி பட்ஜெட் படம் கிடையாது. அதுவும் அந்த டைமில் எனக்கு போட்ட வந்து ஒரு பட்ஜெட் அந்த டைமில் எனக்கு இருந்ததை விட ஒரு பெரிய பெரிய படம். நிச்சயமாக. ஸோ இதில் எப்படி அவ்வளோ பெரிய சைஸுக்கான குவாலிட்டியை கொடுக்க போகிறோம் அப்படின்றது தான் எங்களுடைய சேலஞ்சஸ் எல்லா ப்ராஜெக்ட்லேயுமே இருக்குது. அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. அதை பார்த்து முன்னாடி வந்து ஐயோ ஐயோ இது இப்படியா இப்படியான்னு ஒரு பயம் இருக்கும். அது இப்போ தான் அதுதான் இப்போ நம்மளை மோட்டிவேட் பண்ணுது. இது